அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்எம்ல டே ஷீட் அப்படிங்கிற சீரீஸில் இன்றைக்கி டே 7, சரிங்களா? இன்னும் ஒரு டே மட்டும்தான் இருக்குது, முடிஞ்சிடும். அது இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். ஸோ பாருங்கள், இது வந்து டாபிக் என்னெல்லாம் வரும்னா, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், க்ரோத்து ஆஃப் சத்தியாகிரகா அண்ட் மிலிட்டரி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் அப்படி வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த டாப்பிக்கில் கவர் ஆகாததையும் சரி முக்கியமான க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுங்க உள்ளே வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், ஹூ வாஸ் த ப்ரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி வென் சைமன் கமிஷன் விசிட்டட் இன் 1929 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இந்த க்வெஸ்சன் இப்படி கேட்கணும்லாம் இல்லை, சரிங்களா? இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் ஆரம்பிக்குது, அதுலேருந்தே எப்படி வந்தாங்க, யார் ரெண்டாவதாக வந்தாங்க, மூணாவதாக வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஒரு அந்த சீரீஸை ஃபுல்லாமே நம்ம படிக்க வேண்டியதாங்க, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சுப்ராயன், நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த 1919 ஆக்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 ஆக்ட், அது வந்ததுக்கப்புறம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் யார் யார் வந்து இந்த சிஎம்மாக இருக்கிறாங்க, ப்ரீமியராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1920 1921 இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வர்றது யாருன்னா, சுப்ராயலு, சரிங்களா? இப்போ லூ நல்லா ஞாபகம் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 21-26 காலகட்டம் வரைக்கும் பனங்கல் ராஜா, சரிங்களா? பனங்கல் ராஜா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 26-30 வரைக்கும் சுப்ராயன், இந்த இவங்க ரெண்டு பேர் தான் குழப்புவாங்க. ஃபஸ்ட்டு வர்றது லூ வரணும், மூணாவது வர்றது ஆன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ராயன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 30-32 காலகட்டத்தில் முனுசுவாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 32-36 காலகட்டத்தில் போபிலி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. 36-ல் பிடிஆர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 36-37 திருப்பியும் போபிலி ராஜா வர்றாரு, சரிங்களா? அப்புறம் 37-ல் மட்டும் கேவி ரெட்டி, இது இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் 37-39 பார்த்தீங்கன்னா ராஜாஜி இருப்பாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி அந்த இரண்டாம் உலக போர் வருதுங்கிறதுனால மொத்தமாக எல்லோரும் ரிசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இதே இல்லாமல் இருக்கும், எலெக்ஷன்ஸ் நடந்திருக்காது, ஒன்றும் செஞ்சுருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946-47 பார்த்தீங்கன்னா பிரகாசம் இருப்பார். அதுக்கப்புறம் மார்ச் 1947 அந்த வருஷம் பூரா யார் இருப்பாங்க அப்படின்னா, 49 வரைக்கும் ஓபி ராமசாமி. அப்போ இந்தியா விடுதலை அடையும் போது தமிழ்நாட்டில் சிஎம்மாக இருந்தது யாருன்னா, ஓமந்தூரார், சரிங்களா? அந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, பழைய செக்ரட்டரியேட். ஸோ ஓபி ராமசாமி இவரோட நினைவில் தான் அது கேட்டிருக்கிறாங்க. அந்த ஊரே அந்த ஏரியா பேரே இவரோட பேரில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1949-1950, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பிஎஸ் குமாரசாமி, சரிங்களா? பிஎஸ் குமாரசாமி. இதுக்கப்புறம் வர்றது யார் பார்த்தீங்கன்னா, ராஜாஜி வருவார். அதுக்கப்புறம் அந்த குலக்கலி திட்டம் கொண்டு வருவார், பயங்கர எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்புறம் காமராஜர் வர, நிறைய ஸ்கூல் திறப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் கட்சி நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி நிறைசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கப்புறம் பக்தவச்சனை வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நேராக அண்ணா வருவார். இவங்க வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஎம்கே தான், சரிங்களா? ஸோ அண்ணா வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சலையன் வருவார், அப்புறம் கலைஞர் வருவார், அப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். மாறி மாதிரி எம்ஜிஆர் வருவார், திருப்பி நெடுஞ்சலின் வருவார், திருப்பி ஜானகி அம்மா வருவாங்க, திருப்பி கலைஞர் வருவார், அப்புறம் இப்போ இருக்க நம்ம சிஎம் வரைக்கும் உங்களுக்கு அது தெரியும். பட் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது, இந்த காலகட்டத்திலிருந்து இது வரைக்கும் தான், ஏன்னா இதுக்குள்ளே தான் அவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸை வச்சு தான் கேட்பாங்க மோஸ்ட்லி, 1937, ஏன்னா அது தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த சுப்ராயன் சுப்ராயிலும் தான் குழப்பம், அதனால் முதல்ல வர்றது ஒரு லூன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது, ஆஃப்டர் திஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் சூரத் கான்ஃபரன்ஸ் 1907, விஓசி டிசைட் டு செலிப்ரேட் ஹூஸ் லிபரேஷன் இன் அ கிராண்ட் மேனர் அப்படின்னா, பிபின் சந்திரபாலோட விடுதலையை என்ன செய்கிறாங்கன்னா ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா மார்ச் 9, சரிங்களா? மார்ச் 9 தமிழ்நாட்டில் ஸ்வராஜிய டே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டாடிப்பாங்க திருநெல்வேலியில். அடுத்தது வென்வா சௌரி சௌரா இன்சிடென்ட்ஸ் தெரியும், 5th February 1922, ஒரு 22 போலீஸ்காரங்களை என்னமோ ஒரு ஸ்டேஷனோட வச்சு எரிச்சு போடுவாங்க. ஸோ அதனால தான் காந்தி என்ன பண்ணுவார், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தல் பண்ணிடுவார். இந்த இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, 1921-1922 அகமதாபாத் கயா செஷன் மூலமாக ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். அடுத்து விச் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் ஆக்ட் பை இண்டியன்ஸ், இதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா ரவுலட் ஆக்டை தான் சொல்கிறாங்க. சிட்னி ரவுலட் அப்படின்ற ஒருத்தர் கொண்டு வரக்கூடிய ஒரு கருப்பு சட்டம், சரிங்களா? 1919. அடுத்தது குடாய் கிட்மட்கார், குடாய் கிட்மட்கார் மூமெண்ட் அப்படின்றது கான் அப்துல் காஃபர் கான், சரிங்களா?
அதாவது எல்லை காந்தி அப்படின்னு சொல்லி, இது ஹிந்தி பேருகிறா காந்தி அப்படிங்கிறது, எல்லை காந்தி அப்படிங்கிறத தமிழில் சொல்கிறோம். கான் அப்துல் காஃபர் கான், இங்கிலீஷில் ஃப்ரான்டையர் காந்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட் ஷர்ட்ஸ் அப்படிம்பாங்க. பஸ்தூன்ஸ் அப்படிங்கிற பேரையும் இவங்கள தான் டினோட் பண்ணுறாங்க. சரிங்களா, பஸ்தூன்ஸ் இவங்களோட அசோசியேட் ஆகி வரக்கூடிய நேம் தான். அடுத்து, ஹூ ப்ரிப்பேர் த டிராஃப்ட் ஆஃப் குவிட் இண்டியா ரெசொல்யூஷன்? நேரு. நம்ம போன நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து காந்தின்னு கொடுத்துருப்பாங்க, இதில் நேருன்னு இருக்கு. சரிங்களா, ஆன்சர் வந்து நேரு தான். நேரு வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பார், பட்டேல் வந்து செகண்ட் பண்ணியிருப்பார். அதாவது இவர் முன்மொழிஞ்சிருப்பார், இவர் வழிமொழிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் ஏஐசிசி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காந்தி கைக்கே வரும். இந்தியன் நேஷனல் ஆர்மி கிராஸ் த இந்தோ பர்மா ஃப்ரான்டியர் அண்ட் பிளான்ட் எடுத்த நேஷனல் ட்ரை கலர் ஃப்ளாக் ஆன். சரிங்களா, அதாவது பிளேஸ் ஆன் மணிப்பூர் மொய்ராங். எந்த பிளேஸ்லம்னா மணிப்பூர் மொய்ராங் அப்படிங்கிற இடம், எந்த டேட்டுன்னு கேட்குறது, இது முக்கியமான கேள்வி. 19th March 1944. அடுத்தது பாருங்க, ஹூ ஆர்கனைஸ்ட் அ ப்ரொசிஷன் அகெயின்ஸ்ட் சைமன் கமிஷன் அட் லாகூர்? யார் அப்படின்னா லாலா லஜபத் ராய். இங்கே தான் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஸ்காட், சரிங்களா, ஸ்காட் அப்படிங்கிற எஸ்பி லத்தி சார்ஜ் கொடுப்பாங்க. அதில் தான் என்ன பண்ணுவாங்க, லாலா லஜபத் ராய் அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காண்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த குரூப்பு கிளம்பி வரும். இந்த லாகூர் சதி வழக்கில் வருது இல்லையா, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்காட்டை கொள்றதுக்கு பதிலாக சாண்டர்ஸ் அப்படிங்கிறவனை என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுருவாங்க. ஸோ இதோட நீட்சி தான் அப்படி என்ன ஆகுது, அந்த 1929 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பாம்பிங்கு, அதுக்கப்புறம் அப்படி வந்து கடைசி 1931 என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்கு போட்டு விட்ருவாங்க. அடுத்து பாருங்கள், ஹூ செட் எ போஸ்ட் டேட்டட் செக் ஆன் ட்ராஷிங் பேங்க், க்ரஷிங்கில் ட்ராஷிங் பேங்க் அப்படின்னு சொல்லி, பின் தேதியிட்ட திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு கிரிப்ஸ் மிஷனை வர்ணித்தது யார் அப்படின்னா காந்திஜி. சரிங்களா, அடுத்தது, 3 பிரிட்டிஷ் கேபினட் மெம்பர்ஸ் ஆஃப் கேபினட் மிஷன் 1946 யாரிலானா, பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். அப்போ கிரிப்ஸ் மிஷனில் வந்தது யார் அப்படின்னா, இதே மூணு பேர் தான். கிரிப்ஸ் மிஷன் தலைமை யாருனா ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸு. ஆனால் கேபினட் மிஷனோட பிரசிடென்ட் யார், தலைவர் யார் அப்படின்னா பெத்தி கிளாரன்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். கிரிப்ஸ் மிஷன்னா கிரிப்ஸ்ன்னு வருதால அவர் இருப்பார், கேபினட் வந்துச்சுன்னா கிரிப்ஸ் வராது. சி வந்தால் சி வரக்கூடாதுன்னு ஞாபகிக்கோங்க. சரிங்களா, கேபினட் வந்தால் லாரன்ஸ், கேபினட்னா லா இருக்கும், அதனால் லாரன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகிக்கோங்க. அடுத்தது, குவிட் இண்டியா ரெசொல்யூஷன் வாஸ் பாஸ்ட் ஆன் 8th August 1942. இதுதான் எனது டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது, ஹூ வாஸ் த கிங் ஆஃப் இங்கிலாந்து வென் கலெக்டர் ஆஷ் மர்டர்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பை வாஞ்சிநாதன் மணியாஜி, ஜார்ஜ் ஃபை. அவரோட சட்டப்பையில் வந்து ஒரு லெட்டர் இருக்கும், இந்த ஜார்ஜ் ஃபையை கொள்றதுக்கான ஒரு முன்னோட்டை இது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ ஞாபகிக்கோங்க. சரிங்களா, கலெக்டர் ஆஷு கொடைக்கானலுக்கு போயிட்டு இருப்பார், போகிற வழியில் மணியாச்சி அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனில் வச்சு என்ன பேரும் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க கொண்டிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஹூ வாஸ் சி வாட் வாஸ் த நேம் கிவன் டு பாய்கட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அனௌன்ஸ் பை காந்திஜி? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அடுத்தது, பகத்சிங் வாஸ் சென்டென்ஸ் டு டெத் பிகாஸ் ஆஃப் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, சாண்டர்ஸ் கொலை வழக்கு அப்படிங்கிறது இதுதான். ரவீந்திரநாத் டாகூர் நோட்ஸ் கேஸ் நைட்ஹுட் இன் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஜாலியன் வாலாபாக் மசாக்கர்னா அந்த தெரியலையா, பைசாக்கி டே April 13 இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல அந்த விவசாயிகள்லாம் சேர்ந்துருப்பாங்க. அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணோம், அந்த ஊருக்காரங்க அவ்வளோ வரையும் உள்ள இந்த ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா சுட்டு கொண்டுறது தெரியும். கடைசியாக இவரை வந்து உத்தம் சிங் அப்படிங்கிறவர் அந்த லண்டனில் போய் சுட்டுருவார் அப்படிங்கிறதும் தெரியும். இதெல்லாமே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, ஜாலியன் வாலாபாக். இதில் ரவீந்திரநாத் டாகூர் விட்டு கொடுத்த பட்டத்தோட பேர் நைட்ஹுட்டு. காந்தி விட்டு கொடுத்த பட்டத்தோட பேர் கைசர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற பட்டம். கைசர் ஐ ஹிந்த் அப்படின்ட்டு அந்த பட்டம். அடுத்தது 19, இன் விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நான் கோஆப்ரேஷன் அப்ரோடு? நாக்பூர் செஷன். இதில் ரெண்டு நடக்குங்க, 1920 செப்டம்பரில் ஒன்று நடக்கும், டிசம்பரில் ஒன்று நடக்கும். செப்டம்பரில் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்கட்டா செஷன், டிசம்பரில் நடக்கிறது நாக்பூர் செஷன். எப்பயுமே காங்கிரஸ் மாநாடு எப்போ நடக்கும்னா டிசம்பரில் தான் நடக்கும். அப்போ ரெகுலரான மாநாடு இந்த நாக்பூர் மாநாடு, அதை தலைமை தாங்கிறது விஜயராகவாச்சாரியார். அப்போ இந்த செப்டம்பரில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் செஷன். எதுக்காகனா, இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை என்டார்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அதாவது தீர்மானம் எடுக்கிறதுக்காக போடப்பட்டது தான் இந்த கல்கட்டா மாநாடு. இந்த கல்கட்டா மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்ரூவ் செய்யப்பட்ட மாநாடு தான் நாக்பூரில் போடப்பட்ட இந்த தேசிய காங்கிரஸோட மாநாடு. சரிங்களா, செஷன் 1920 டிசம்பரில் தான் என்ன பண்ணுறாங்க, அப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்தது, 20 சிவில் டிசபிளின் மூமெண்ட் 1913 நார்த் வெஸ்டர்ன் என்டபிள்யூஎஃபி
நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டையர் ப்ராவின்சஸ் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காஃபர் கான். இதில் நிறையா இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் பார்த்துருக்கோம், சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி நடந்திருக்கு, அது இருக்குது இருக்குன்ட்டு. அதே பார்த்திங்கன்னா கேரளாவில், சரிங்களா, கேரளாவில் பண்ணது யார் அப்படின்னு சொல்லியும் கேள்வி கேட்பாங்க. அந்த காலிகட் பீச் இருக்கு இல்லையா, கள்ளிக்கோட்டை காலிகட் பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா கேளப்பன் கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிறவங்க பண்ணியிருப்பாங்க. கேளப்பன் கிருஷ்ண பிள்ளை ரெண்டு பேர். கேரளா வந்தால் கே ஞாபகம், கேளப்பன் கேளப்பன் கிருஷ்ண பிள்ளை. ஆந்திராவில் பண்ணது யார், ஆந்திராவில் பண்ணது அப்படிங்கிறது யாருன்னா ராஜு அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியும் கம்மா அப்படிங்கிற இந்த இன மக்களும் தான். ராஜு கம்மா இவங்க எங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கோதாவரி கிருஷ்ணா பேசினில், கோதாவரி கிருஷ்ணா ரிவர் பேசினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டை நடத்தியிருக்கிறாங்க. அது கேரளா அப்படின்னா கேரளான்னு எடுத்துக்கூடாது, மலபார் சரிங்களா, மலபார், மலபாரில் கேளப்பன் கிருஷ்ண பிள்ளை எங்கன்னா காலிகட், காலிகட் பீச்சில் இது நடந்திருக்கும். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அனுசீலன் சமிதி ஆஃப் கல்கட்டா வாஸ் ஃபவுண்டட் பை, அனுசீலன் சமிதி பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குங்க சரிங்களா, ஒன்று 1902 ஆரம்பித்தது, இன்னொன்று 1906 ஆரம்பித்தது. 1902 ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தாக்காவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாக்கா அனுசீலன் சமிதி. இதை ஆரம்பிக்கிறது யாருன்னா போலின் பிஹாரி தாஸ், 1902 ஆரம்பிக்கிறது யாருனா ஜதீந்திரநாத் பேனர்ஜி, பரீந்திர குமார் கோஷ். இவங்க நடத்துகிற பத்திரிக்கை தான் யுகந்தர், இவங்க நடத்துகிற பத்திரிக்கை யுகந்தர் சரிங்களா. ஸோ இவங்க நிறைய கேஸில் வருவாங்கங்க. இந்த ரங்பூர் ரயில் ரங்பூர் ரயில் கொள்ளை சம்பவத்தில் வந்து அந்த சுதேசி, அந்த சுதேசத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா திருடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸில் வருவாங்க. சாலிப்பூர் பாம் கேஸு, இது எல்லாமே இங்கே தான், இந்த குரூப் தான் பண்ணும் கம்ப்ளீட்டாக சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா காந்தி லான்ச்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சத்தியாகிரகா. கேக்குன்னு யோசிச்சுக்கோங்க, கேஇ சிஏகேஇ, சி வந்தால் சம்பரன், ஏ வந்தால் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, கே இது வந்து கே தான் சரிங்களா, கேக் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. சம்பரன் 1917. அடுத்தது காந்தி செட் அவுட் அண்ட் மார்ச் அண்ட் ரீச்சர் தண்டியான் தெரியும் நமக்கு சரிங்களா. 6th April எப்போ ஆரம்பித்தாங்கன்னா March 12, 1930, 12:30 சரிங்களா. கைதாகிறது எப்போனா 4 March 4-5. கிரிப்ஸ் மிஷன் விசிட்டட் இந்தியா டியூரிங் த ரீஜன் ஆஃப் ரெயின் ஆஃப் யார் அப்படின்னா லார்டு லின்லித்தோ. இது கேட்பாங்க இர்வின் பேக்ட் போடும்போது யார் இங்கே வைஸ்ராயா இருந்ததுன்னு கேட்பாங்க, இல்லைனா யாரோட பீரியடில் இது நடந்துச்சுன்னு கேட்பாங்க. டெல்லியிலேருந்து கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு தலைமையிடத்தை மாற்றும்போது யாரோட பீரியடில் மாற்றுறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த லார்ட் டஃப்ரின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த காங்கிரஸ் கட்சி யாரோட பீரியடில் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுக்கு இந்த வைஸ்ராயை நம்ம படிச்சுக்கிட்டே வரணும் சரிங்களா. ஐஎன்ஏ வாஸ் ஃபவுண்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் யாரோட துணையில் அப்படின்னா ஜப்பான், 1942. ஸோ பாருங்கள், இந்த ரெஜிமெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி கன்சிஸ்டிங் ஆஃப் உமன் சோல்ஜர்ஸ், இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து ராணி ஆஃப் ஜான்சி. இதை தலைமை தாங்கினது லக்ஷ்மி சேகல் சரிங்களா, லக்ஷ்மி சேகல், பிகே லக்ஷ்மி சேகல்னு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் எங்கே ஏற்படுத்தினார்னா சிங்கப்பூர் சரிங்களா, சிங்கப்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வேண்டிட் ரெவல்யூஷன் காதர் மூமெண்ட், காதர் கட்சி, காதர் இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ யூஎஸ்ஏ. அடுத்தது எ சிம்பிள் ஆஃப் சுவதேசி மூமெண்ட், என் நேஷனல் காலேஜ் ஆஃப் ஸ்டார்டட் இன் கல்கட்டா, அதோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல் யார் அப்படின்னா அரவிந்தோ கோஷ். முக்கியமான கேள்விங்க அது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. விச் ஒன் வாஸ் வெல்கம் டு வே மாடரேட்ஸ் அஸ் அ மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1917 சரிங்களா, ஆகஸ்ட் பிரகடனம் 1917. இது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை மக்கள் வந்து மேக்னா கர்ட்டான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியாக என்ன ஆயிரும், அந்த மான்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ரவுலட் ஆக்ட்டும் கொண்டு வந்துடுவாங்க. அதனால தான் 1919 ஆக்டை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கேரட் அண்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்க, கேரட் அண்ட் ஸ்டிக். முதல்ல கேரட்டை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் குச்சி வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வச்சுக்குவாங்க. கேரட் அண்ட் ஸ்டிக், இந்த ஒரு கழுத முன்னாடி ஒரு கேரட் அண்ணிட்டாங்கன்னா அதை அதை நோக்கி ஓடிட்டே இருக்கும், பின்னாடி குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கழுத வண்டி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் மாதிரி
அந்த 1919 ஆக்டை இப்படி வர்ணிச்சுன்னு இது கேள்வி கேட்டிருக்காங்க பாலிட்டியில் உங்களுக்கு மேபி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நன்றிங்க.